வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். குடியாத்தம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பாக சம்மங்கிவள்ளி, பழனி, பிரகாசம், உமாபதி ஆகிய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களை ஆதரித்து மாவட்ட செயலாளர் பிரதாப் தலைமையிலான தேமுதிகவினர் செம்பேடு, பொகளூர், பந்திலப்பள்ளி, ஆலங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தேமுதிக வேட்பாளர்களுக்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பின்னர் செம்பேடு கிராமத்தில் உள்ள கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று தேமுதிகவினர் வாக்கு சேகரித்தனர். இதில் குடியாத்தம் தொகுதி பொறுப்பாளர் ரமணி, ஒன்றிய செயலாளர்கள் உமாகாந்த், முருகேசன், தலைமை பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் லோகநாதன், ஒன்றிய துணை செயலாளர் சங்கர், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் மோகனா, ஒன்றிய அவைத்தலைவர் குணசேகரன் உள்ளிட்ட தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனா்.